இப்போ நான் பார்க்கக்கூடியது தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்களை பற்றி சொன்னார். அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் பாடத்தை ஏன் கட்டாயமாக்கினாங்க அப்படிங்கிற தகவல்கள், மற்றும் அரசு துறையில் எப்படி வேகன்சிலாம் இருக்குது, அதை எப்படிலாம் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பல தகவலை சொல்லியிருக்கிறார். முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா 15 லட்சம் பணியிடங்கள் இருக்கக்கூடிய தமிழக அரசு துறையில் இப்போதைக்கு 9 லட்சம் வரைக்கும் தான் அரசு பணியாளர்கள் இருக்கிறதாகவும், மீதி வந்து ஒரு 5 லட்சம் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த 5 லட்சம் பணியிடத்தையும் ஒரே இதில் வந்து ஃபில் பண்ண முடியாது, படிப்படியாக தான் ஃபில் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, நிதி நிலைமை ஒரு காரணம் சொன்னாலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அத்தியாவசிய பணியாளர்கள்ங்கிறது நிச்சயமாக வேகன்சி ஃபில் பண்ணி ஆகணும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 30,000 பணியிடங்களை வந்து படிப்படியாக, அதாவது ஒரு வருஷத்தில் இப்போ ஒரு 10,000மோ 12,000மோ அப்படி ஃபில் பண்ணி ஒரு 3 வருஷத்தில் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிடுவோம் 30,000த்துக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோடய ஆனுவல் பிளானரை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கும் எங்களுக்கும் அவங்க வந்து தனி நாங்கள் தனி அப்படின்னாலும் ஒரு 2 வாரத்துக்குள்ளார டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல தகவல்களை அவர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. அதனால் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க நிறைய எக்ஸாம் விரைவில் வர இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒன்றும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.